ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா ரிலையன்ஸும் ஐடிசியும் மெர்ஜ் ஆக போகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு நியூஸ் வந்திருந்தது ஸோ இதை பற்றி வீக்கெண்டில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நான் அதுக்காக தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் ஆமாம் ரிலையன்ஸும் ஐடிசியும் மெரேஜ் ஆக போகுது ஆனால் அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது ஐடிசி கம்ப்ளீட்டாக ரிலையன்ஸ் வாங்க போகிறது கிடையாது ஆடவர் பிராண்டான ஜான் பிளேயர்ஸை மட்டும்தான் ரிலையன்ஸ் வாங்க போகிறாங்க இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ப பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளஸ் ரிலையன்ஸ் இந்த இதை வாங்குறதுனால ரிலையன்ஸுக்கு என்ன சாதகம் ஐடிசிக்கு என்ன பாதகம் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் தெரி தெரிவிக்கலாம் ஸோ அதை பார்த்து படிக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரீட்டெயில் நிறுவனம் ஐடிசி நிறுவனத்தின் ஜான் பிளேயர் பிராண்டை வாங்குவதாக அறிவிச்சிருக்காங்க ஆடவர் பிராண்டோட ஜான் பிளேயர் என் ரிலையன்ஸின் வசமாக போது வர்த்தக முத்திரையில இருந்து அறிவுசார் சொத்துரிமை உள்ளிட்ட அனைத்து இனி ரிலையன்ஸ் வசம்தான் இருக்கும் இனி நிறுவனத்தை சீரமைக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆடவர் பிராண்டான ஜான் பிளேயர்ஸை விற்க முடிவு செய்ததான் ஐடிசி தெரிவிச்சிருக்காங்க ஆடவர் பிராண்டான ஜான் பிளேயஸை வாங்குவதன் மூலம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியின் ஆயத்த ஆடைகள் பிரிவில் கூடுதலாக இந்த ஆடைகளும் சேரும் அப்படின்னு ரிலையன்ஸ் தெரிவிச்சிருக்காங்க ஐடிசி என்ன விலைக்கு விற்றுச்சு அது ரிலையன்ஸ் என்ன விலைக்கு வாங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டு நிறுவனங்களுமே சொல்லலை ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் நிறுவனம் விற்பனையகங்களின் எண்ணிக்கையை வரும் ஐந்து ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உயர்த்து திட்டமிட்டிருக்கிறதா ரிலையன்ஸ் தெரிவிச்சிருந்தாங்க இதன் முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுக்க ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் விற்பனையகங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தை ஊக்குவிக்க போவதாகவும் இதன் மூலம் விற்பனையை அதிகரிக்க போவதாகவும் திட்டமிட்டுள்ளதாக அவங்க சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க இந்த நேரத்தில் ஐடிசியோட முக்கியமான ஒரு பிராண்டான ஜான் பிளேயர்ஸை இவங்க வாங்குறது இன்னுமே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸோட மதிப்பை வந்து கூட்டுறது அவங்களோட சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்டில் பதிவு செய்யுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்த மாதிரியே இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே